Hey dude, welcome to all. நான் முத்துகுமார். நம்மளோட எதிரி நம்மளை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம நம்ம கூட வந்து சண்டைக்கு வரும்போது அந்த ஒரு எதிரிகிட்ட நம்மளை பத்தி பாடம் எடுக்கிறது கெத்தா இருக்குமா? கெத்தா இருக்காதுல? அதே ஒரு எதிரி நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டோம், பக்கத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சிட்டோம். அதையும் மீறி நம்ம கூட வந்து சண்டைக்கு வரும்போது அப்போதைக்கு அந்த ஒரு எதிர்க்கு பாடம் எடுக்கிறது வேற லெவலில் கத்துருக்கோம். கரெக்டா? இப்ப இந்த மாதிரி தான் இந்தியா வேற லெவலில் சீனாவுக்கு வந்து பாடம் எடுத்துருங்க. முக்கியமா சொல்லணும்னா, இப்ப எல்லைப்பில் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு பதட்டமான சூழலும் பிரச்சனையில வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து இந்தியா வந்து சீனாவுக்கு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துறாங்க. ஏகப்பட்ட பாடங்கள் வந்து சீனாவுக்கு இந்தியாவுக்கு எடுத்துறாங்க. இப்ப முக்கியமா சொல்ல போனா, இப்ப சீனாவுக்கு இந்தியா எடுத்த பாடங்கள் எல்லாமே சீனா வந்து நம்மளுக்கும் சில சில நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் சீனா வந்து வம்பிழுத்துட்டு அத்துமீட்டு வந்து இருக்கும்ல, அந்த ஒரு நாடுகள் இந்தியா எடுத்த பாடத்தை படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஒரு வீடியோல இந்தியா அப்படி என்ன மாதிரி சீனாவுக்கு பாடம் எடுத்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். பட் இதை பத்தி நம்ம பார்க்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்மளோட டியூட் ஃபேமிலியில ஹே டியூட் சேனல்ல கிட்டத்தட்ட 2000 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருக்கீங்க. நம்மளோட டியூட் ஃபேமிலி வந்து பெருசாகிருக்கீங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1000 நண்பர்கள் நம்மளோட சேனலில் ஹே டியூட் சேனலில் வந்து இணையிறதுக்கு கிட்டத்தட்ட 7 ஆச்சு. ஆனால் அடுத்த 1000 நண்பர்கள் சேர்றதுக்கு எத்தனை மாதம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மாதம், 30 முப்பதே வீடியோ தான் வந்து போட்டிருந்தேன். அந்த 30 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் நான் வந்து போட்ட ஒரு மாதமாக வந்து போட்ட வீடியோ வந்து பெரிய அளவுக்கு உங்களோட ஆதரவு அப்படின்றது வந்து இருந்திருக்கு. இந்த கடைசி 30 தான் அடுத்த 1000 நண்பர்கள் வந்து இணைஞ்சிருந்தீங்க. மொத்தமாக சொல்லணும்னா 2000 நண்பர்கள் போதைக்கு வந்து இணைஞ்சிருக்கீங்க. இந்த 2000 நண்பர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு மேலே நம்ம ஹே டியூட் சேனல் எவ்வளோ பெருசானாலும், நம்ம டியூட் ஃபேமிலி எத்தனை பேர் வந்து இணைஞ்சாலும், அதற்கு முழுக்க முழுக்க இந்த 2000 நண்பர்கள் கொடுத்த ஆதரவு தான் அப்படின்றத கடைசி வரைக்கும் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன். அதனால் வந்து மறுபடியும் இந்த 2000 நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம இந்திய சீனா எல்லைப்பில போயிட்டு இருக்க சில விஷயங்களை தான் வந்து பேசி வந்துட்டு இருக்கோம். இதற்கு மேல நான் வந்து எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும்னு சொல்லணும், நீங்க வந்து நினைச்சாலும் அதை வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பட் வீடியோக்குள்ள போற மாதிரி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். முதல் விஷயம், லடாக் எல்லை பிரச்சனை அப்படின்றது கிட்டத்தட்ட 4 வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா இந்த ஒரு பிரச்சனை, எல்லை பிரச்சனை அப்படின்றது விஸ்பர் ஓம் எடுத்தது எப்ப அப்படின்ற பாத்தீங்கன்னா, கால்வான் பேர்ல 2 படை வீரருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒரு மோதல், ஜூன் மாசம் ஏற்பட்ட அந்த ஒரு மோதலுக்கு அப்புறம் தான் இப்ப 2வது கட்டமா எல்லைப்புல வந்து பிரச்சனை அப்படின்றது உச்சநிலையை வந்து தொட தொடங்கி நம்ம வந்து பார்த்திருப்போம். அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சீனா உலக நாடுகளை பல்வேறு உலக நாடுகளை வந்து ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியா கூட வந்து எல்லையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்தியா மட்டும்தான் சீனாவை வித்தியாசமா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா, எல்லைப்பில் இப்போதைக்கு என்ன ஒரு சூழல் வந்து போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து மாறும், என்ன மாதிரிலாம் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து உருவெடுக்கும் அப்படின்றத எல்லைப்பில் வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்பட்டு வருது. அதே சமயம் இந்த ஒரு பிரச்சனை வந்து சீனா என்ன மாதிரி வந்து ஒரு செயல் வந்து எடுத்தாலும், என்ன மாதிரி வந்து சீனாவோட நடவடிக்கை வந்துட்டாலும், அது எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து கட்டுப்படுத்துற வகையில் பல்வேறு திட்டங்களை வந்து இந்தியா வந்து கையில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து என்ன வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்தியா எல்லையில வந்து அதிக அளவுக்கு வந்து இப்ப படைவீர்கள் வந்து களமிறக்க தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலை தான் இந்தியா சீனாவுக்கு பாடம் எடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி பாடம் எடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்ப கைலாஸ் மலைப்பகுதி, பாங்காங் திசை பகுதியின் தெற்கு பகுதியில் இருக்கும் மலைப்பகுதி, ரெசின்லா ரெஸ்லாங்லா, அப்புறம் வந்து ஸ்பாங்கூர் கணவாய், சுசுல்வாலி, இந்த மாதிரி வந்து பல்வேறு இடங்களை வந்து இந்தியா வந்து கைப்பற்றிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா, சீனா எந்த ஒரு பகுதியெல்லாம் வந்து அத்துமீறலாம், எந்த ஒரு பகுதியில் நம்ம வந்து ஊடுருவி கைப்படலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கோம்ல, அந்த ஒரு பகுதியெல்லாம் சீனாவோட செயலில் வந்து ஈடுபடுக்க முன்னாடி, சீனா வந்து இந்த ஒரு செயலில் வந்து ஈடுபடுக்க முன்னாடி இந்தியா வேகமாக அந்த ஒரு பகுதியெல்லாம் படைவீரில் வந்து களமிறக்கி சீனாவுக்கு வந்து வேற லெவலில் வந்து பாடம் எடுத்துருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியா சீனா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பகுதியில் இந்தியாவோட படைவீர்கள் வந்து இந்தியா வந்து களமிறக்க ஆரம்பிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களும் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இவங்களுக்கும் இடையே ரீசெண்டாக ரஷ்யாவில் மீட்டிங் நடந்ததை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஒரு மீட்டிங் அப்படின்றது எல்லைப்பில் இப்போதைக்கு போயிட்டு இருக்க இந்த ஒரு பதற்றமான சூழலையும் பிரச்சனையும் தணிக்கிறதாக தான் அந்த ஒரு மீட்டிங் அப்படின்றது நடத்தப்பட்ட மாதிரி வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான 5 உடன்படிக்கை வந்து செய்யப்பட்டுருந்துச்சு. ஆனால் தேவையான ஒரு உடன்படிக்கை வந்து செய்யப்பட்ட மாதிரி வந்து பார்க்கப்படலை. அது என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகள் இப்போதைக்கு எல்லையில் என்ன மாதிரி படைவீரில் வந்து களமிறக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் 2 நாடுகளும் எல்லையில் வந்து படைகளை வாபஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு உடன்படிக்கை வந்து செய்யப்பட்ட மாதிரி வந்து பார்க்கப்படலை. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா சைடில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்காது. என்னன்னா, முன்னாடி மே மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லைப்பில் என்ன ஒரு நிலைமை வந்து நிலவிட்டு வந்துச்சோ, என்ன மாதிரி ஒரு சூழல் வந்து இருச்சோ, அந்த ஒரு நிலைமைக்கு வந்து 2 படைவர்கள் வந்து திரும்பணும் அப்படின்னு தான் வந்து இந்தியா சைடில் ஸ்டார்டிங்லேருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருது. ஆனால் வந்து இந்த ஒரு கோரிக்கை வந்து சீனா வந்து ஏற்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு மீட்டிங்கில் சீனா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியா நீங்கள் வந்து படையில் வந்து குறிச்சுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து படையில் வாபஸ் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சீனா வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு இந்தியா என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படை வீரர்களை வந்து மொதல் வந்து குறைக்கிறத வாபஸ் வாங்க, நீங்கள் வந்து மொதல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லையில் வந்து படை வீரர்களை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியா சிலிருந்து சீனாக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இரண்டு நாடுக்கும் இடையே இந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு வந்து நடந்து முடிஞ்சனால, இதற்கு மேலே எல்லையில் ஒரு சிறிய அளவுக்கு போகிறோ இல்லை வந்து சிறிய அளவுக்கு தாக்குதலோ எல்லையில் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி தான் வல்லுநர்களோட கணிப்பா வந்து இருக்குது. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா, சீனா எந்தெந்த ஒரு பகுதியில வந்து ஊடுருவலாம், எந்த ஒரு பகுதியில் நம்ம வந்து அத்துமீறலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு பகுதியெல்லாம் இப்ப இந்தியா வந்து அதிக அளவுக்கு வந்து படைகளை வந்து கிளம்பிருக்கு. இப்ப கைப்பற்றினால சீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பாவும் கூட வந்து மாறிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா, சீனா இதற்கு மேல எல்லையில என்ன ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாலும் அது வந்து இந்தியாவோட கண்ணில் கண்டிப்பா வந்து சீனா வந்து மாட்டிடும். இதுல பாத்தீங்கன்னா, சீனா வந்து இந்த பாங்காங் தீவு பகுதி, அதே மாதிரி வந்து இந்த ஹாட் ஸ்பிரிங், இந்த ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு சில பகுதியில் வந்து சீனாவோட படை வீரம் வந்து களமிறக்கப்பட்டு அங்க வந்து சீனா வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும், ஒரு சில பகுதியில் வந்து சீனா வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும், முக்கியமா இப்போதைக்கு லடாக் பகுதியை இந்தியாவோட கை தான் வந்து ஓங்கியிருக்கு. அதே சமயம் சீனா இதற்கு மேல எல்லையில் லடாக் எல்லைப்பில் வந்து எந்த ஒரு நகர்வு எடுக்கணுமாலும், எந்த ஒரு செயலை வந்து ஈடுபடினாலும் சீனா உன்னிப்பா யோசிச்சு தான் வந்து செயல்படும். அப்படி என்ன யோசிச்சு செயல்பட்டாலும் இதற்கு மேல இந்தியாவோட கண்ணில் கண்டிப்பா வந்து சீனா சிக்கிரும். இந்த மாதிரிலாம் இந்தியாவுக்கு எல்லைப்பில் கூடுதலா வந்து பலம் கிடைச்சிருக்கனால, கூடுதலா வந்து இந்தியாவோட கை வந்து ஓங்கியிருக்கனால, இதற்கு மேலே நம்ம வந்து எல்லையில வந்து பிரச்சனை மூலம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலம் வந்து ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சீனா ஒரு பக்கம் வந்து ரஷ்யா மூலம் தூது விட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரவங்களும் சீனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இடையே வந்து பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையே வந்து மீட்டிங் அப்படிங்கிறது ரஷ்யாவில் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த இரண்டு மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா கொஞ்சம் கூட வந்து சீனாவுக்கு வந்து விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லும். ஒரு பக்கம் இந்தியா எல்லையில் வந்து படைவுகளை வந்து கூச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இந்தியா வந்து அட்டன் பண்ணுச்சு. அதுலேயும் இந்தியா முக்கியமா சொன்ன ஒரு விஷயம், நீங்க படையில எல்லையில போதா வந்து வாபஸ் வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து எல்லையில வந்து படையில வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து உறுதியா அந்த ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்படித்தான் இந்தியா சீனா கூட புதுசா வந்து ஒரு டீல் செஞ்சு சீனாவை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இந்தியா சீனாவுக்கு எடுத்த இந்த ஒரு படம் வந்து மற்ற உலகினர்களும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மலேசியா, வியட்நாம், பூட்டான், தாய்வான் இந்த ஒரு நாடுகளாம் இந்தியாவோட இந்த ஒரு படம், இந்தியா செஞ்ச இந்த ஒரு டீல் மாதிரி வந்து சீனா கூட இந்த நாடுகளாம் வந்து டீல் செஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. முக்கியமாக இந்தியாவோட இந்த ஒரு சீனால சீனா இதற்கு மேல குளிர்காலத்தில் வந்து ஏதாவது வந்து சீனா வந்து ஏதாவது வந்து செயலில் வந்து ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இந்த மாதிரி வந்து குளிர்காலம் வந்து ஏற்பட்டு அந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்து வந்துருச்சுன்னா சீனா வந்து எல்லையில் வந்து அத்துமீறலாம், மூடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சீனாவோட என்னமா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா ஒரு பக்கம் வந்து கணிப்பில் வந்து ஈடுபடுறாங்க, கணிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து கூடுதலாக எல்லையில் வந்து ரோந்து பிள்ளை வந்து ஈடுபடுவாங்க, இன்னும் வந்து தீவிரமான கண்காணிப்பில் இந்தியா ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த மாதிரி சீனாவுக்கு இதுவரைக்கும் எடுத்த பாடம் போதுமா, இல்லை இதுக்கு மேலே இந்தியா சீனாவுக்கு பாடம் எடுக்கணும்னு சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாப்பில் வந்து பேசணும்னு சொல்லும் அதையும் வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க, கண்டிப்பாக வந்து பேசுறேன். நாளைக்கு புது வீடியோவில் மீட் பண்றேன். அண்ட் தி மன் ஆஃப் யூ, ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல்.